பாலியல் வன்கொடுமை செய்து சிறுமியை கொலை செய்த குற்றவாளிகளை கண்டறிய அரசு மேல்முறையீடு செய்து நீதி வழங்கக் கோரி திருவாரூர் மாவட்ட முடித்திருத்தும் தொழிலாளர் நலசங்கம் மருத்துவர் சமூக நலசங்கத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள ஜி குருமம்பட்டி கிராமத்தில் வசிக்கும் மருத்துவர் சமூகத்தைச் சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளி வெங்கடாச்சலம், அவரது மகள் வயது 12 கலைவாணியை பாலியல் பலாத்காரம் செய்து மின்சாரம் பாய்ச்சி படுகொலை செய்தவர்களை ஆதாரம் இல்லாமல் விடுத்ததாக திண்டுக்கல் மகிளா நீதிமன்றம் 29/1/20 அன்று தீர்ப்பு வழங்கியது. குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடாமல் இருக்க தமிழக அரசு மேல்முறையீடு செய்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க வழி செய்ய வேண்டும் என திருவாரூர் மாவட்ட முடித்திருத்தும் தொழிலாளர் நலசங்கத்தினர், தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலசங்கத்தினர் ஒரு நாள் கடையடைப்பு செய்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் வசம் மனு அளித்தனர். இதில் மாவட்ட தலைவர் ராமன், மாவட்ட செயலாளர் முருகானந்தம், நகர தலைவர் மதியழகன், நகர செயலாளர் அண்ணாதுரை உள்பட சங்கத்தை சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகில் உள்ள வடமதுரையில் கலைவாணி என்ற சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொடுமைப்படுத்தி கொலை செய்த அந்த அயோக்கியனை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும், அது மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அனைத்திலும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கடையடிச்சிருக்காங்க. நீங்கள் முடிவு தொழிலாளர் நலசங்கத்தில் சார்பாக அனைவரும் கடையடிச்சிருக்கோம். அது சம்பந்தமான அதை மேல் முறையீடு செய்வதற்காக கலெக்டர் அவர்கள்ட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.